வெல்கம் டு தேடி ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ராக்கி த ரிவெஞ்ச் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினா ஈசன்யா ஈஸ்வரி நடிச்சிருக்காங்க, அப்புறம் நாசர் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு இந்த ரிவ்யூல பார்ப்போம். படத்தோட கதை என்னன்னா, படத்துல ரெண்டு டாக்கியை காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு டாக்கி பேர் தான் ராக்கி. ஒரு சுச்சுவேஷன்ல ராக்கியும் ராக்கியோட ஃப்ரெண்டையும் பிரிச்சிடுறாங்க. இப்படி படம் மூவ் ஆயிட்டு இருக்க ராக்கியோட ஓனரை கொலை பண்ணிடுறாங்க. சோ ராக்கியோட ஓனரை கொலை பண்ணது யாரு அப்படின்னு ஒரு பக்கம் அந்த டாக்கியும் இன்னொரு பக்கம் ஹீரோவான ஸ்ரீகாந்தும் தேடுறாங்க. சோ ராக்கியும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தோட கதையே. படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஸ்ரீகாந்த் சொல்லலாம். ஸ்ரீகாந்த் ரொம்ப நாள் கழிச்சு படத்துல நடிக்க வந்திருக்காரு, அதுவே இந்த படத்துக்கு பிளஸ் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட ஒர்க்கை கரெக்டா செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஹீரோயின் ஈசன்யா ஈஸ்வரி. ஈசன்யா ஈஸ்வரி பாக்கிறதுக்கு புதுமுகமா இருந்தாலும் தன்னோட நடிப்பை கரெக்டா பூர்த்தி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வர ஒவ்வொரு காட்சியும் ரொமான்டிக்காவும் ரொம்ப லவ் சீனாவும் இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராக்கியா நடிச்ச டாக்கியா சொல்லணும். ஏன்னா ராக்கி பண்ற சேட்டைகளும் சரி, எதிரிகளை பழி வாங்குற முயற்சியும் சரி, ரொம்ப அழகாவும் இருக்கு, பாக்கிறதுக்கு எக்ஸைட்டாகவும் இருக்கு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சரண். இவரோட இசை பாட்டளவுல நல்லா இருந்தாலும் படத்துல பின்னணி இசையில கொஞ்சம் ஏமாற்றம் தான் கொடுக்குது. அந்த அளவுக்கு பின்னணி இசை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அடுத்து நாம பார்க்க போறது இந்த படத்தோட ஒளிப்பதிவு. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு அஜ்மல். இவரோட ஒளிப்பதிவு பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டாகிய ஃப்ரேம்ல காட்டுறதுங்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது, ஆனா இவர் சாத்தியப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, டாகிய வந்து ட்ரெயின் அப் பண்றதுக்கு கொஞ்சம் நாளாகும், ஆனா இவர் வந்து ஃப்ரேம்ல காட்டும்போது அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு ஒர்க் வாங்கியிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட டைரக்ஷன். இந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா K.C.Bokkadiya. இவரோட திரைக்கதையும் சரி கதையும் சரி நல்லா இருந்தாலும் பாக்கிறதுக்கு ஓல்டு வெர்ஷனாவே இருக்கு, அது மட்டும்தான் படத்தோட மைனஸ். அதே சமயம் டாகியை வச்சு ஒரு படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு, அதுக்கே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். சோ ராக்கி த ரிவெஞ்ச் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சம்மருக்கு குழந்தைகளை இந்த படத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சோ ராக்கி த ரிவெஞ்ச் குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வெற்றியடைய தேடை ரிப்போர்ட் சார்பா வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.